சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றி நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் இதுவரை அதற்கு கையெழுத்திடாமல் இருக்கிறார். தொடர்ச்சியாக அவரிடத்தில் போகிற போதெல்லாம் அது சம்பந்தமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற பதில், வேந்தரை நியமிக்கும் வேந்தராக ஆளுநர் இருக்க வேண்டும் என்பது, துணைவேந்தரை ஆளுநர் தான் நியமிக்க வேண்டும் என்பது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த மீன்துறை பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்கள் வேந்தராக முதல்வர் இருப்பதும் துணைவேந்தர்களை முதலமைச்சரை நியமிப்பதுமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குஜராத், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது முதலமைச்சரே துணைவேந்தர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையிலான சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் தராமல் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு அவசியமான ஒன்றாகவே கருதுகிறார்கள். ஏனென்றால் சித்த மருத்துவத்திற்கு ஒரு பெரிய அளவில் இங்கே மக்களிடத்திலே அமோக ஆதரவு இருக்கிறது. எனவே சித்த மருத்துவத்திற்கான ஒரு பல்கலைக்கழகம் இங்கே அமைவதற்குரிய நடவடிக்கைகள் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே இந்த ஆட்சி வந்தவுடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அலுவலகத்தை இங்கே வைப்பதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த அலுவலகம் முழுமையாக இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்றிருக்கிறது. பல்கலைக்கழகம் எங்கே அமைய வேண்டும் என்கின்ற வகையில் முடிவெடுத்த போது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாதவரம் பால் பண்ணையில் ஒரு 25 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு, அதாவது வேறு துறையில் இருந்த நிலம் மாற்றப்பட்டு நம்முடைய இந்திய மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா பணிகளும் தயார் நிலையில் இருக்கிற போது ஆளுநரால் இன்னமும் அதற்கு அனுமதி தரப்படாமல் இருக்கிறது. அது வந்தால் உடனடியாக இந்த பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டில் நிறுவினால் இந்தியாவிலேயே முதல் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமைந்தது என்கின்ற பெருமை தமிழகத்திற்கு கிடைக்கும். இப்ப அண்மையிலே கூட அவரே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தால் அதுல வந்து இது மாதிரி துணைவேந்தர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அதுக்கான பதில தான் இப்ப நான் சொல்லிட்டேன். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை முடிந்திருக்கு, தனியார் மருத்துவமனையில் இல்ல, இப்பதான் சிகிச்சை முடிந்திருக்கிறது. ஒரு 4-5 மணி நேரம் தீவிர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் போஸ்ட் ஆபரேஷன் வார்டில் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். இனிமேதான் மருத்துவர்கள் எவ்வளவு நாட்கள் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு ஜெனரல் வார்டுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வரணும், எவ்வளவு நாள் அவர் வந்து கண்காணிப்பில் இருக்கணுங்கிற தகவல்லாம் மருத்துவர்கள் பின்னால் தான் சொல்வார்கள். அவர் கையில பேச முடியாதுங்க, அவர் இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டு மருத்துவர்களிடத்தில் தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கிறேன். காலை 4 மணிக்கே அவரை அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியிலிருந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் தொடர்ச்சியா மருத்துவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இல்ல, அது ஒரு 3 வெயின்ல இருக்கிற பெரிய கிரிட்டிக்கல் பிளாக்ஸ், அதை அகற்றுவதற்கு ஒரு 4-5 மணி நேரம் தீவிர சிகிச்சைகள் அளித்துதான். அது ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், இருதய நோய் சிகிச்சையில ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் ரகுராமன் என்று நினைக்கிறேன். அவர் தான் அந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். இப்போ செஞ்சு இப்போ போஸ்ட் ஆபரேஷன் வார்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இன்று மாலை தான் அவருக்கு இந்த சுய நினைவு திரும்பியதற்கு பிறகுதான் மற்றவர்களிடத்தில் பேசுவது என்பது நடக்கும். அதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் துறைகள் தோறும் சிறப்பாக கலைஞர் 100 ஆண்டு விழாவை நடத்திட வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வருகிற 24ஆம் தேதி ஒரே நாளில் அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து ஏற்கனவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற கலைஞர் வருமுன் காப்போம் முகாம்களைப் போல பெரிய அளவில் ஒரு 20-30 துறைகளை ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஒரே நாளில் 100 மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் அந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்கள் இருக்கிறது. 15 மண்டலங்களில் ஏற்கனவே 5 மண்டலங்களில் தொடர்ச்சியாக இன்சூரன்ஸ் ஸ்கீம் சார்பில் அந்த மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மீதம் இருக்கிற ஒரு 10 மண்டலங்களிலும் சென்னையை தாண்டி மற்ற மாவட்டங்களில் 37 மாவட்டங்களிலும் ஒரு 90 முகாம்கள் என்கின்ற வகையில் ஒரே நாளில் 100 மருத்துவ முகாம்கள் வருகிற 24ஆம் தேதி நடத்தப்படவிருக்கிறது. காலை தொடங்கி பிற்பகல் 4-5 மணி வரை அந்த முகாம்கள்
தமிழ்நாட்டில் நடத்தப்படவிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அதில் பயன்பெறுகிற வகையில் பல துறைகள் ஒருங்கிணையவிருக்கிறது. எல்லா துறைகளும் மருத்துவத்திற்கென்று எத்தனை துறைகள் இருக்குமோ, இசிஜி அது மாதிரி எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும் அந்த முகாம்களில். ஆமா, அதுவுமே எல்லா இடத்துலயும் இப்பவுமே ஒரு சின்ன கேம்ப் போட்டாலும் மருத்துவ அட்டை அந்த இது போடுறோம், ஆதார் மருத்துவ அட்டை அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கான கார்டு பெறுறது, அது மாதிரி அது எல்லா கேம்ப்லயும் அது இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். அது எல்லாமே இப்போ இந்த காச நோய் கண்டறிவதற்கு 28 வாகனங்கள் இருக்கிறது, அதாவது அந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே பொருத்திய வாகனங்கள் 28 இருக்கிறது. இந்த வாகனங்களும் கூட இந்த 100 முகாம்களில் ஒரு பாதி நேரத்திற்கு ஒரு முகாம், பாதி நேரத்திற்கு இன்னொரு முகாம் என்கின்ற வகையில் அதுவுமே பிரித்து அனுப்பப்படவிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மற்ற தனியார்களையும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைகிற காரணத்தினால் அவர்களிடத்தில் இருக்கிற இந்த மருத்துவ உபகரணங்களையும் இதுபோன்ற அதிநவீன வசதிகளையும் இதில் உள்ளடக்கி இந்த மருத்துவ முகாம்கள் பெரிய அளவில் நடத்தப்படும். மாநகராட்சியில் சித்தாக்கான சிகிச்சை பிரிவுகள் இருக்கு, அதுல கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து ஆள் எடுக்கிறாங்க, அது எடுத்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து பணம் கொடுக்க மாட்றாங்க, சம்பளம் தர மாட்றாங்க, அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தா தருவோம்னு சொல்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்கு. இல்ல எந்த அரசு மருத்துவர்களே அந்த பகுதியில் நியமிக்க முடியல? எந்த இடத்துல அது மாதிரி டிநகர்ல இருக்கு, டிநகர்ல என்ன எந்த இதுல இருக்கு? அது மாநகராட்சி தான் அந்த கட்டுப்பாட்டுல இருக்கு. இல்ல இல்ல, மாநகராட்சியா இருந்தாலும் அரசு தான், அதுல ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போறதுக்கு பதிலா ஏன் நம்மளோட அரசு தான் அந்த மருத்துவர்கள் அந்த இடத்துல நியமிக்க கூடாது? இல்ல இல்ல, அரசு மருத்துவர்கள் இப்ப நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை 136 மருத்துவர்கள் ஒரே நாளில் நியமித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மூலம் அந்த பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னது மாதிரி மாநகராட்சி சுகாதாரத்துறையிடம் சொல்லி இந்த நிரந்தர பணியிடங்களை உருவாக்கி அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு வலியுறுத்துவோம். எங்க இல்ல அங்க அதுக்கான இப்ப தேவையில்லை, பக்கத்திலேயே இப்ப கிங் இப்ப கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை வந்துருச்சு, சைதாப்பேட்டையில ஒரு மருத்துவமனை ஒண்ணு புதுசா இப்ப கட்டினுக்குறோம், நிறைய அங்க இருக்கிறதால அதுக்கு தேவையில்லை. அதாவது இல்லாத இடங்கள்ல தான் அந்த வசதி வேணும். இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி ரெண்டு தான் இருக்கு, வருங்காலத்தில் அதிகரிக்கப்படுமா? இல்ல ஒவ்வொன்றா இப்ப அதனுடைய பயன்பாடு மக்களோட அந்த அவங்க பயன்படுத்திக்கிற விதம் இதை வச்சுதான் பண்ணுவோம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் 11 செவிலியர் பயிற்சி பள்ளிகளை பெற்றிருக்கிறோம், கடந்த வாரம் ஒரு பல் மருத்துவ கல்லூரியை பெற்றிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுவோம். இப்போ கூட நானும் துறையின் செயலாளரும் ஒரு 10-15 நாட்களாக மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தோம். கடந்த வாரம் 2 அவர்கள் நேரத்தையும் தந்தார்கள். அப்பொழுது நாம போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, கலைஞர் 100 மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சிகள் இருந்ததால் போக முடியாமல் இருந்தது. இப்போ தேதி கேட்டிருக்கிறோம், அடுத்த வாரத்தில் தேதி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி போகிற போது ஏற்கனவே துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூடுதலாக தர வேண்டும் என்கின்ற வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்தப்படும்போது அதுக்கு தேவையான அந்த மருத்துவமனைகள் இதெல்லாமே நிறைய கேட்க போகிறோம். அப்போ போகும்போது இதையும் கூட